முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அதிமுகவை எம்ஜிஆர் தொடக்கவில்லை யோ இனிய குண்டத்துக்கு போடுற அப்படின்னு கேட்கற புரியுது சத்தியமாக சொல்கிறேன் திமுகவை எம்ஜிஆர் தொடக்கலை ஜெயலலிதா பதவியேற்றதும் நான் உத்தரவிட்டேன் என்று அந்த நான் என்பதை பிரதமரப்படுத்தினார் சர்வாதிகாரம் அதிமுகவில் கொடி கட்டி பறந்துச்சு அதை உசுப்பேற்றினார் கூட இருந்த ஜ சசிகலா அப்பவும் ஜெயலலிதா சும்மா உள்ள அண்ணா இசைன்னு எம்ஜிஆர் சொன்னார்களாவா அந்த புக்கை கொண்டா என்ன உங்கள் கட்சி கொள்கிறேன்னு தெரியணும்னு சொல்லி ஜெயலலிதா சாமானியப்பாட்டவர் அல்ல ஓ எம்ஜிஆர் கூப்பிட்டொன்னு ஜெயலலிதா அண்ணா திமுக வரல ஜெயலலிதா அண்ணா திமுகவில் சேர்ந்தார் என்று அண்ணா பத்திரிகையை செய்தி வெளியிட்டு விட்டு சாயங்காலம் கொண்டு பத்திரிகை கொடுத்தேன் என்னையா அப்படின்னாரு பத்திரிகை பிடிச்சிட்டு என்ன வசந்தசேன கட்சிக்கு வந்துருச்சா அப்படி என்று கேட்டார் ஆரம்ப இருப்பேன் வணக்கம் நீங்களே இது தமிழ் மின்ட்டு சேனல் வழங்கும் பைல்வான்ஸ் வியூ இது ஒரு பரபரப்பான புதுமையான தகவல்களை கொண்ட நிகழ்ச்சி ஆனால் இதில் எந்தவித பொய்க் கலப்பும் கிடையாது அத்தனையும் உண்மையான நிகழ்வுகள் அதில் எந்த சந்தேகமே இல்லை தலைப்பு ஜெயலலிதாவை அதிமுகவில் எம்ஜிஆர் சேர்த்தது ஏன் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் தொடங்கினார் தொடங்கின இதுக்கான முதல் அடிப்படை காரணம் வந்து திமுக உள்ள அமைச்சர்கள் எல்லோருமே அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டார்கள் எனவே அனைவரும் சொத்து கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வீராவேசமாக முழக்கமிட்டார் புரட்சியலர் எம்ஜிஆர் திருக்கிளக்குன்றம் பொதுக்கூட்டத்தில் அடுத்து லாய்ட்ஸ் ரோடு பொதுக்கூட்டத்தில் இந்த ரெண்டு கூட்டத்திலையும் இந்த கேள்வியில் கேட்டார் இந்த ரெண்டு கூட்டத்திலையும் பங்கேற்றவன் நான் அதில் நிறைய பத்திரிகைகளும் கலந்துக்கிட்டாங்க தென்னகம்பத்திரி க தென்னகம்பத்திரி சார்பாக கலந்து கொண்டவன் நான் அதிலிருந்து அதிமுகவில் பயணிச்சிருக்கேன் அதனால் இதில் எந்தவித கற்பனை செய்திகளும் இல்லை இல்லவே இல்லை எம்ஜிஆர் வந்து பொதுச்செயலாளராக அதிமுகவில் இருந்தார் அது வந்து முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அண்ணா திமுக எம்ஜிஆர் தொடக்கவில்லை யோ இனியா குண்டு தூக்கி போடுற அப்படின்னு கேட்குற புரியுது சத்தியமாக சொல்கிறேன் திமுகவை எம்ஜிஆர் தொடங்கலை திமுகவில் இருந்து எம்ஜிஆரை வெளியேற்றினார்கள் திமுகவில் எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் எம்ஜிஆர் மன்றங்கள்லாம் இணைந்து அவன் அவன் கட்சிக்குடி ஏற்றி அவம்பாடு தாமரக்குடியை ஏற்றிக்கிட்டு கட்சியை தொடங்கி விட்டார்கள் வேறு வழி இல்லை தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய பாசத்துக்கும் ரத்தத்தின் ரத்தமான உடன்பொருட்கள் பிறப்புகள் எம்ஜிஆர் அப்படி தான் தன்னுடைய தொண்டர்களை சொல்லுவார் அங்கங்கே கட்சி கொடி உடனே வேறு வழி இல்லாமல் தன்னுடைய அபிமானிகளும் தொண்டர்களும் சேர்ந்து தொடங்கிய கட்சிக்கு தலைவரானார் எம்ஜிஆர் இதான் வரலாறு நிறைய பேர் தெரியாது எம்ஜிஆர் கட்சி தொடங்கார் எம்ஜிஆர் கட்சி தொடங்க சொல்லலாம் இல்லவே இல்லை அப்புறம் அவராகவே கூப்பிட்டு என்ன கட்சி கொடியில் அண்ணாவை சேர்த்துக்கிட்டார் அதேமாதிரி பச்சை குத்த சொன்னார் கட்சி வேக வேகமாக வளர்ந்தது வளர்ந்தனால் ஒரு அடுத்த சில மாதங்களிலேயே திண்டுக்கல் தேர்தல் வந்தது அப்போது காங்கிரஸ் ரெண்டு காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் காமராஜ் தலைமையில் புதிய காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் தலைமையில் திமுக டாக்டர் த கலைஞர் தலைமையில் இப்படி பல கட்சிகள் மோதின ஆனால் எம்ஜிஆருக்கு துணையாக இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் மட்டும்தான் அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய சித்தாந்தங்களை எம்ஜிஆர் மதித்தார் திண்டுக்கல்ல அபார வெற்றி மாயத்தேவர் இட்டைலேயே வெற்றி பெறுறார் அதுலேயும் ஒரு பெரிய பிரச்சனைனா மாயத்தேவரை முதல்ல போடலை வேற ஒருத்தர் தான் அனௌன்ஸ் பண்ணார் அப்புறம் யோசிச்சு சரி எங்கள் அந்த பகுதி வந்து தேவர் கம்யூனிட்டி பகுதி தேவர்னு வச்சு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்போ தான் வந்து சித்ரா தேட்டரு பக்கத்தில் உள்ள ஒரு மாடியில் இருந்தார் மாயத்தேவர் வக்கீல் அவர் மாயத்தேவர் என்று அறிவித்தார் எம்ஜிஆர் இதற்கும் ஒரு மூல காரணம் பம்மல் நல்லதம்பி அவர் திண்டுக்கல்காரரு அவர் சொன்னார் அந்த அடிப்படையில் மாயத்தவர் அறிவித்தார் மாயத்தவர் ஜெயிச்சார் திண்டுக்கல் தேர்தல் அதிமுக வெற்றி பெற்ற உடனேயே அரசு அதிகாரிகள் எல்லாரும் அடுத்த முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் என்று முடிவெடுத்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையில் அண்ணா திமுக நாலு ஒரு மேனையும் பொழுதூர் ஒன்றமாக வளர்ந்து வந்தது எல்லாவர்களையும் அமைப்பாளர்கள் என்று தான் போட்டார் முதமல தொகுதி அமைப்பாளர் வட்ட அமைப்பாளர் என்று தான் அதிமுகவில் இருந்துச்சு அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தணும்னு எம்ஜிஆர் திட்டமிட்டார் திட்டமிட்டார்னு என்ன சொன்னார்ன்னா அவர் அதிமுக சட்ட விதியில் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தேர்தலில் ஓட்டளித்து பொச்சாளையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதிமுக பொழ்ச்சாளர் வந்து பொது உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சட்டத்தை போட்டார் சரி தேர்தல் மனு வேட்புமனு தாக்கல் செய்ய முய முயற்சித்தாங்க அதில் வந்து கே ஏ கிருஷ்ணசாமியும் எஸ்டி சோமந்தனும் மனு தாக்கல் செஞ்சாங்க மனு தாக்கல் செஞ்ச பத்தாவது நாளே ஒரே பர 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 பரவ கட்சி ரெண்டாவது உடைவது போல் ஒரு தோற்றம் வந்து விட்டது கே கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் எஸ்டிஎஸ் ஒரு பக்கம் ஒரே பிரச்சாரம் பார்த்தார் எம்ஜிஆர் ஆகா இது சரி வராது கட்சி உடஞ்சி போகும் போல தெரியுது நம்முடைய நோக்கமே ச ஏன்னா ரெண்டு பேருமே ரசிகர் மன்ற தலைவர்கள் கிடையாது அரசியல்வாதி எஸ் சி அவர் எம்பி தஞ்சாவூரில் பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இங்கே கே கிருஷ்ணசாமி ராஜ்யசபா எம்பி கலைஞரால் நியமிக்கப்பட்டவர் அப்போதைய சபாநாயகர் கே உடன் பிறந்த தம்பி கனியூர் குடும்பத்துக்காரர்கள் கே கே சபாநாயகர் மதிய இதனால் ரெண்டு பேருமே அரசியல்வாதிகள் மோதிக்கிறாங்கன்னு சொல்லி இவர் என்ன மணிநேரம் டக்குன்னு தேர்தல் நிறுத்திட்டு நானே போச்சியாளர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருந்து சொன்னார் அந்த சமயத்தில் தான் அவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு ஒரு ஞானதம் ஏற்பட்டுச்சு சினிமாவை சேர்ந்து சேர்ந்தவர்கள் அதுவும் நம்முடைய பேச்சை கேட்பவர்கள் நம்முடைய இமேஜில் இருக்கிறவர் ஒருத்தர் வேணும் அப்படி என்று முடிவு பண்ணினார் எம்ஜிஆர் அந்த சமயத்தில் துக்குளக் பத்திரிகையில் அரசியல் கட்டுரையில் எழுதிக் கொண்டிருந்தார் ஜெயலலிதா ஏன்னா அப்போ கொஞ்சம் அவர் நடிப்பிலிருந்து கொஞ்சம் ஓய்வு பெற்று விட்டார் ஜெயலலிதா துக்குளக் பத்திரியில் வந்த கட்டுரைகளை சிலைய சிலவற்றை படித்து பார்த்த எம்ஜிஆர் சோகிட்ட கேட்டார் இல்லை ஜெயலலிதா பொலிட்டியல் விஷயங்கள் நிறைய அவருக்கு தெரியுது பொலிட்டியல் ஞானம் உள்ளவர் என்று சோ சொன்னார் இந்த அடிப்படையில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கொள்வது என்று முடிவு செய்தார் முடிவு செஞ்சோன்னே அவர் நேரடியாக சொல்ல முடியாது இல்லையா ஜெயலலிதாவிடம் கார் டிரைவராக இருந்த முத்து எம்ஜிஆருக்கும் கார் டிரைவராக இருந்தார் அப்புறம் தலைமை இந்த சென்னை டீனேரியில் உள்ள எம்ஜிஆர் பங்களா அந்த பங்களாவுக்கு இன்சார்ஜ் யாருன்னா முத்து எம்ஜிஆருடைய உதவியாளர் முத்து அப்போது முத்துக்கிட்ட சொல்லி வேணா அம்முவை கூப்பிடு அம்மோ ஜெயலலிதா இருந்தவங்க ஜெயலலிதா அம்மு என்று கூப்பிடுவார் எம்ஜிஆர் அம்மு கட்சிக்கு வராங்களான்னு கேளுப்பா அப்படின்னு முத்துக்கிட்ட விட்ட முத்து ஃபோன் பண்ணுவோன்னே சரி நான் கட்சிக்கு வரேன் என்று சொல்லித்தான் அப்போவும் ஜெயலலிதா சும்மா உள்ள அண்ணா இசம்னு எம்ஜிஆர் வரலவா அந்த புக்கை கொண்டா என்ன உங்கள் கட்சிக்கு கொழுகிறேன்னு தெரியணும் சொல்லி ஜெயலலிதா அவர் அல்ல கோ எம்ஜிஆர் கூப்பிட்ட உடனே ஜெயலலிதா அண்ணா திமுக வரல அந்த அண்ணா இசம் புக்கை கொடுத்து விடுங்கன்னு சொன்னார் எம்ஜிஆர் கே ஜ ஜெயலா கேட்டுக்கொண்டு இருக்குன்னு ஜெயலலிதா வீட்டுக்கு அண்ணா திமுக கொள்கைகள் பேர் அண்ணாசம் இன்னைக்கு இருக்கிற உருவிலுக்கும் அண்ணா இசனா என்னன்னு தெரியாது எடப்பாடி சரி ஓ சரி எஸ் லுட்டு லூசுக்கு யாருக்கும் அண்ணாசன்னா தெரியாது அண்ணாயிசம் என்பது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அண்ணா திமுகனுடைய கொள்கை அந்த புக்கை வாங்கி படித்த பிறகு தான் ஜெயலலிதா ஓ ரைட்டு எம்ஜிஆரும் நல்ல பல கொள்கைகளை வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அண்ணாயிசம் புத்தகம் படித்த பிறகு கட்சிக்கு வந்தார் ஜெயலலிதா இதை பேட்டியிலே சொன்னார் நான் இன்னும் சும்மா கட்சிக்குரியில் அண்ணா கொள்கை குறிப்புகளை படித்த பிறகு தான் அண்ணா திமுக சேர்ந்தேன்னு சொன்னார் சேர்ந்தவுடன் புரட்சியில் எம்ஜிஆர் அவரை கொள்கை பிறப்பு செயலாளராக நியமித்தார் கொள்கை வகுப்பு செயலாளரான ஜெயலலிதா அதிமுக தலைமை கழகத்துக்கு வந்து அந்த நிர்வாகிகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினார் அப்போ வந்து எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த ஆர் எம் வீரப்பன் செங்கோட்டையன் இப்படிப்பட்டவர்கள் வந்து கழக நிர்வாகிகளாக இருந்தார்கள் கழக நிர்வாகிகள் வந்து வாரத்துக்குறோடு கண்டிப்பாக வரணும் அவங்க சம்மந்தப்பட்ட தொழிற்சங்க பேரவை என்ன ராவானந்தம் வந்து கூட்டம் நடத்தணும் மாணவர் பேரவை என்ன மாணவர் பேரவை செயலாளர் திருநாவுக்கரசு கூட்டம் நடத்தணும் அப்படின்றெல்லாம் சட்டங்கள் திட்டங்களை வகுத்தார்கள் இது கொஞ்சம் ஆரம்பிக்கிற போறது கொஞ்சம் கசப்பாக தெரிஞ்சது என்னடா இது நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன் ஏன்னா ஆரம்பி அவர்கள் மரியாதைக்குரிய தலைவர் ஜெயலலிதா அண்ணாதிமுகவில் சேர்ந்தார் என்று அண்ணா பத்திரிகையை செய்தி வெளியிட்டு விட்டு வழக்கம் போல் பத்திரிகை எடுத்துகிட்டு லா சாலையில் அண்ணா திமுக தலைமை விலகத்துக்கும் ஆரம்பிகிறப்பேன் சத்யா மயூசுக்கும் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் கூட இருக்காது அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் சாயங்காலம் ஒன்று பத்திரிகை கொடுத்தேன் என்னையா அப்படின்னாரு பத்திரிகை பிடிச்சிட்டு ஆ என்ன வசந்தசேன கட்சிக்கு வந்துருச்சா அப்படி என்று கேட்டார் ஆரம்பி இருப்பேன் எனக்கு நல்லா தெரியும் அவருக்கும் ஞாபகம் இருக்கும் வசந்த சேனைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மந்திரி மாதிரி படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரசனை கவிழ்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்வார் வசந்த சேனை ஆழ்மயக்கி வசந்த சேனை அப்படி சொன்னவர் அதனால் வந்து ஜெயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுடைய அந்த சட்டத்திட்டங்கள் அடக்குமுறைகள் இல்லாட்டி உத்தரவுகள் ஆரம்பி ரம் பிடிக்கலை கொஞ்சம் கசமசானு இருந்தார் அப்புறம் முதல்வர் எம்ஜிஆரிடம் சொன்னார் முதல்வர் எம்ஜிஆர் சொன்னார் அம்மா கொள்கை பொறுப்பு செயலர் இல்லையா அவங்க வேலையில் அவங்க கவனிக்கணும்ல அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஜகா வாங்கி விட்டார் ஆரம்பி ஜெயலலிதாவுக்கு முன்னுரிமை கொடுக்க தொடங்கினார் கூட்டங்களுக்கு அனுப்பும்போது அந்தந்த மாவட்ட செயலாளரை ஃபோன் பண்ணி நான் வருவதை போல ஜெயலலிதாவுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வந்து கூட்டம் நடத்தினாங்க அந்த அடிப்படையில் கூட்டம் நடத்தியவர் தான் கே கே எஸ் எஸ் ஆர் விருதுநகர் மாவட்ட செயலாளர் அதேமாதிரி சார் அவரும் கூட்டம் நடத்தினார் அவர் இது அவர் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் இப்படி அவர் அதேமாரி சத்துணவு திட்ட உறுப்பினரானார் ஜெயலலிதா சத்துணவு போடுவதற்கான விஷயங்களில் அந்தந்த சத்து கூடங்களுக்கு போய் எல்லாமே சில சீர்திருத்தங்களை செய்தார் ஜெயலலிதா இதில் கிளைமேக்ஸ் எங்கே வருதுன்னு சொன்னால் மதுரையில் மா எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடக்கிறது மாநாடு நடத்தி அதை சிறப்பிட சிறப்பு முன்னாறு அதெல்லாம் வெளியிடுகிற ஒரு அதிகாரத்தை வைத்திருந்தார் எம்ஜிஆர் மன்ற தலைவர் முஸ்லிபித்தன் எம்எல்ஏ துணை அமைச்சரும் கூட அவர் மீது பலர் வந்து கொஞ்சம் புகார் சொன்னார்கள் பொருத்தி எம்ஜிஆரிடம் எம்ஜிஆர் எப்போவுமே யாராவது கோழி சொன்னால் புகார் சொன்னால் நம்பிடுவார் இதன் காரணமாக அதாவது முஸ்ரீபுத்தன் ஒரு வெள்ளி செங்கோலை எம்ஜிஆர் முஸ்ரீபுத்தனுக்கு கொடுப்பதாக இருந்தது வெள்ளி செங்கோல் மாதிரி எம்ஜிஆர்ந்த மாநாட்டில் திருது பின்று முஸ்ரீபுத்தனை மேடைக்கு வரை வரக்கூடாது என்று உத்தரவிட்ட எம்ஜிஆர் அந்த வெள்ளி செங்கோலை எம்ஜிஆர் ஜெயலலிதாட்டை கொடுத்தாரு புரட்சிதில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் வெள்ளி செங்கோலை ஜெயலலிதாவுக்கு கொடுக்குறார் அப்படியே மாறிச்சு இப்போ எப்படி முதல்வர் கலைஞர் பழைய மறைந்த முதல்வர் கலைஞர் காலத்தில் ஸ்டாலின் எப்படி முன்னுக்கு வந்தாரோ இப்போது முதல்வர் தளபதி ஸ்டாலின் ஆட்சியில் எப்படி உதயநிதி ஸ்டாலின் வருகிறாரோ அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சியில் இனிமேல் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா தான் என்ற ஒரு மாயை தோற்றம் இல்லை தோற்றம் இல்லை நடப்பு எது வேணால் வச்சுங்க அந்த மறைமன்ற மாநாட்டுக்கு அப்புறம்தான் ஜெயலலிதாவுடைய எழுச்சி அதிகமானது அப்புறம் வந்து அப்படியே ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு அடுத்து கூட்டம் சேர்ப்பவர் ஜெயலலிதா என்று ஆயிற்று இதுக்கிடையில் எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லை அமெரிக்கா போனார் அங்கே தான் சாணக்கியத்தனமாக வேலை செய்தார் ஆரம்பிப்பேன் எப்படின்னா ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கே கூப்பிடல பாக்யராஜ் போய் அமெரிக்காவில் பார்த்துருந்தார் பாக்யராஜ் பிரச்சாரம் செஞ்சார் அந்த பிரச்சார கூட்டத்தில் அந்த பிரச்சாரத்தில் எம்ஜிஆர் உயிரோ இருக்காரோ இல்லையோ எங்களுக்கு எம்ஜிஆர் தான் நிரந்தர முலம் சொல்லி ஓட்டு போட்டார்கள் எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட போதும் எம்ஜிஆர் எம்எல்ஏ ஆக்கினார்கள் பரங்கிமலை தொகுதியில் அதேமாதிரி எம்ஜிஆர் அமெரிக்காவில் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதே எம்ஜிஆர் ஒரே சந்தேக கேள்வி அப்போ கலைஞர் நினைஞ்சினர் எம்ஜிஆர் வர்ற வரைக்கும் எனக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க நான் முதல்வராக இருந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்தவுடன் நானே மலர்வதை கொடுத்துறேன் என்று சொல்லியும் கூட கலைஞர் சொன்னதை கேட்காமல் எம்ஜிஆர் ஓட்டளித்தார்கள் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனார் ஆனால் அவர் வந்த பிறகு முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்த பிறகு அவர் மட்டும்தான் பதவியேற்றுக் கொண்டார் நாலு நாள் கழித்து எல்லாரையும் பதவி வைக்க வச்சார் அதான் எம்ஜிஆர் உலகத்திலேயே த இந்திய ச வரலாற்றிலேயே அது இப்போ சமீபத்தில் வந்து புதுச்சேரியில் நம்ம என்ன இருக்காங்க தலைவர் பதவியேற்றார் அதுக்கப்புறம் சண்டைகண்ட காரணம் வேறு எந்த மந்திரிகளும் பதவியேற்கவில்லை லேட்டாக பதவியேற்றாங்க ஏற்றாங்க என் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராகி கொஞ்ச நாள் பத்து நாள் யாருமே பதவியேற்கலை ஆனால் அந்த டைமில் முதல்வர் எம்ஜிஆர் மட்டும் பதவியேற்றார் சில தினங்கள் கழித்த தான் மற்ற அமைச்சர்கள் பதவியேற்றார்கள் அந்த அளவுக்கு அண்ணா திமுக அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு எம்ஜிஆருடைய வண்டியில் ஏ ஏற்ற மறுத்தார்கள் ஜெயலலிதாவை தள்ளினார்கள் ஜெயலலிதா போல் உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு ஏன்னா அன்று முழுவதும் எம்ஜிஆர் பக்கத்தில் தலைமாட்டுக்கு பக்கத்தில் இருந்தவர் ஜெயலலிதா அந்த வண்டியில் எம்ஜிஆர் உடல் ஏற்றப்படும் போது ஜெயலலிதா தள்ளிவிட்டார்கள் தமிழக மக்களுடைய இரக்கம் முழுவதும் பதிந்தது அடுத்தது ஜெயலலிதா தான்ங்கிற மாதிரி வரும்போது அப்புறம் அதிமுக பிரிஞ்சுது ஜே ஜானகி அம்மாவை முதலமைச்சர் அது ஆக்சுவலாக ஜானகி அம்மா முதலமைச்சர் ஆவார் என்ற கனவு ஆரம்பிப்பன்னு கிடையாது அது நல்லா தெரியும் ஆனால் திடீரென்று ஜானகி அம்மையாருக்கு அந்த பதவி ஆசை வந்தது எம்ஜிஆரின் மனைவி நானே பதவியேற்கிறேன்னு சொன்னார் வேறு வழி இல்லாமல் ஆரம்பிப்பன்னு ஒத்துக்கொண்டார் இதுதான் எம்ஜிஆர் இதான் அதிமுக வரலாற்று சுருக்கம் பேசுன்னா கதாக்காலட்சியை நிறைய பேசிக்கிட்டுக்கலாம் ஆனால் ஜெயலலிதாவை பொறுத்த மட்டிலும் ஜெயலலிதா திட்டமிட்டுத்தான் அரசியலுக்கு வந்தார் அவர் சாணக்கியத்தனமானவர் டெட் லீடர் கேனாட் லீட் ஏ பார்ட்டி என்று எம்ஜிஆரை பற்றியே சொன்னார் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் இது அண்ணாவின் ஆட்சி அண்ணாவின் ஆட்சி என்று சொன்னார் ஜெயலலிதா வந்தவுடன் இது என்னுடைய ஆட்சி என்று சொன்னார் நான் என்று ஒரு இடத்திலும் நான் உத்தரவிட்டேன் என்று முதலமைச்சர் எம்ஜிஆர் சொன்னதே இல்லை ஜெயலலிதா பதவியேற்றதும் நான் உத்தரவிட்டேன் என்று அந்த நான் என்பதை பிரதமரப்படுத்தினார் அதாவது தனி மனித சர்வாதிகாரம் அதிமுகவில் கொடி கட்டி பறந்துச்சு அதை உசுப்பேற்றினார் கூட இருந்த ஜெய சசிகலா அம்மா நீங்கள் இப்படி இருந்தால் தான் வந்து சரியாக இருக்கும் என்று சொன்னார் எதற்காக ஜெயலலிதா தன்னிடம் யாரையும் நெருங்க விடவில்லை என்கிறதையும் ஒரு காரணம் சொல்லி ஜெயலலிதா ஆணாதிக்க சமுதாயத்தை அறவே வெறுப்பவர் என்ன காரணம் அவருடைய சொந்த வாழ்க்கை அவ்வளவு சோகம் இருந்தது அதாவது அம்மா திருமணம் காலா காலத்தில் திருமணம் செய்து வைக்கவில்லை ஜெயலலிதாவுக்கு விலையும் பயிர் தெரியுமில்ல பதினெட்டு வயசு இருபது வயசு ஆனோன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணும் பொண்ணு நடிச்சிக்கிட்டு இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக ஜெயலலிதாவுடைய அம்மா சந்தியா ஜெயலலிதாவுக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை ஜெயலலிதா காதலித்தார் அந்த காதலுக்கு பச்சை கொடி காட்டவில்லை சந்தியா ஸோ அம்மாவும் ஜெயலலிதாவுக்கு எதிரியாகிட்டாங்க விந்தியா தேவி என்று ஒரு நடிகை அலிபாபா நாற்பத்தி ரெண்டு படத்தில் வில்லியா நடித்திருப்பார் எம்ஜி சக்கரபாணியின் மனைவியை நடித்தவர் ஜெயலலிதாவின் தங்கை வித்யாவதி வித்யாவதியும் கொஞ்ச நாள் ஜெயலலிதாவை கூட இருந்தாங்க வித்யாவதியும் ஜெயலலிதாவுடைய வருமானத்துக்காகவும் ஜெயலலிதாவுடைய நகைக்காகவும் ரொம்ப ஆசைப்பட்டார் கொஞ்சம் நகையில எடுத்துக்கொண்டு போய்விட்டார் இதனால் சித்தி மீதும் ஜெயலலிதாவுக்கு ஆத்திரம் வந்தது அம்மாவும் பனாசை சித்தியும் பனாசை இதுக்கிடையில் கூட பிறந்த ஒரே அண்ணன் ஜெயக்குமார் அவரும் ஃபுல் தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி இதன் காரணமாக தண்ணிக்கு காசு கேட்டு அப்போது டீனர் அஞ்சல் நிலையத்துக்கு ஏறா எதிரில் தான் நிலையம் பக்கத்தில் ஜெயலலிதா வீடு கீழே இருந்துட்டு அசிங்க அசிமா தன்னுடைய தங்கியை பேசியவர் ஜெயலலிதாவின் உடன் பிறந்த ஜெயக்குமார் ஆக குடும்பத்தின் மீது யாருக்கும் நம்பிக்கை இல்லை ஜெயலலிதாவுக்கு எல்லாருமே இப்படி இருக்காங்களே மனிதர்களே இல்லை என்கிற சூழ்நிலையில் அண்ணா திமுக வருவார் அண்ணா திமுகவிலையும் அவரை வந்து ஒரு நடிகையாகவும் போதைப் பொருளாகவும் பலர் பார்த்தார்கள் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை இதன் காரணமாகத்தான் ஆணாதிக்கத்தை வேர்த்தர் யாரும் முழு சட்டை போடக்கூடாது மடிச்சுவை சட்டையை அதனால் முழுக்கை சட்டை போட்டுருக்கேன் என்று இப்படியெல்லாம் கோபம் வந்தது அதே மாதிரி பார்க்கும்போது என்னை வந்து நேராக பார்க்க நேராக என் மோத்த பார்க்கக்கூடாது என்னுடைய வயிற்றுக்கு அதாவது என்னுடைய மார்பகத்துக்கு கீழே தான் நீ பார்க்கணும் என் மோத்த கூட நீ பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு பல்வேறு உத்தரவுகள் போட்டார்கள் அதாவது யாரையுமே அமைச்ச முதலமைச்சராக இருக்கும்போது அமைச்சர்கள் பேட்டியே கொடுக்கக்கூடாது தடை வைத்தார் முதல்வர் ஜெயலலிதா முதல்வர் ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி முதல்வர் புரட்சி அம்மாவின் உத்தரவுப்படி என்று தான் அறிக்கை வருமே தவிர வேறு எந்த அமைச்சர்களையும் இப்போ கொடுக்குற மாதிரிலாம் பேட்டியெலாம் கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாது அது மட்டுமல்ல அதிமுகவின் அரசு விளம்பரங்களில் அமைச்சர்கள் படம் வரக்கூடாது தடை போட்டுவர் ஜெயலலிதா அங்கே மட்டுமா திமுகவில் பக்கம் பக்கமாக வருமானம் கொடுப்பார்கள் ஜெயலலிதா கூட புதுசாக போடணும் தமா துண்டு போர்ட்ரேட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும்தான் அதிமுக அமைச்சர்கள் பேர் இருக்கணும் படம் இருக்கணும் அந்தெல்லாம் ஒரு கட்டுமையாக உண்மையிலே வந்து இரும்பு மங்கை என்று சொன்னால் அது ஜெயலலிதா தான் அதே மாதிரி மத்திய அமைச்சர் அத்வானி வர்றாரு வாசலில் வெயிட் பண்ண வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து தான் பார்த்துச்சு அந்த மா அதே மாதிரி வாஜ்பாய் அமைச்சரவையை திடுப்புன்னு கவர்த்திச்சு சில கொள்கைகளுக்காக அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் விஷயங்கள் அதெல்லாம் பேச முடியாது திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு ஜெயலலிதா வந்து நான் அரசியலை விட்டு விலகிறேன்னு சொல்லி கடிதம் அனுப்பிட்டார் பத்திரிகைகளுக்கு அந்த பத்திரிகைகளுக்கு கடிதம் போய் சேராமல் தடுத்தவர் நிறாயம் சார் ஏன்னா அடிக்கடி ஜெயலலிதாவுக்கு கோபம் வரும் அதே மாதிரி யார் சொல்லுகிற ஆலோசனையும் கேட்காதவர் ஜெயலலிதா இங்கே முக்கியமான விஷயம் அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அனைவரையும் டிஸ்மிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க தலைமைச் செயலர் வேண்டாங்க நட சொல்கிற டூ வாட் இஸ் ஏ ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் எல்லா அரசு ஊழியர்களையும் டிஸ்மிஸ் பண்ணறது தெரியுமா உங்களுக்கு அது தனக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக அதை அரசுக்கு ஆதரவு கொடுக்கவில்லைன்னு இந்த மாதிரி பல அதிரடி நடவடிக்கைகளை செய்தவர் ஜெயலலிதா இது மா முதல் பகுதி முதல் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்னும் ஜெயலலிதாவின் இரும்பு மங்கை அவருடைய உயர்வு தாழ்வு அனைத்தையும் நம்ம விமர்சனம் செய்வோம் சிறிய இடைவெளிக்கு பின்னால் ஏன்னா ஒரே பகுதியில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது அடக்க முடியாது அவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்குது பேசுவோம் இன்னும் காத்திருங்கள் அதுவரை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்க வளமுடன்